Hi friends, welcome to Halima's World. In our channel, வந்து நான் 30 days weight loss challenges போட்டுட்டு இருக்கேன். So first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. இது முடிச்சிட்டு கண்டிப்பா 100 days challenge வந்து நான் போடுவேன். இன்னைக்கு வந்து டே 21 கான வீடியோ பார்க்க போறோம். சோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு weight check பண்ணேன். பட் நீங்க வந்து சொன்ன ஷாக் ஆயிடுவீங்க. சோ சேம் weight தான் காட்டுச்சு. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. பட் என்னோட பாடியில வந்து என்னால இன்ச் லாஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ் பார்க்க முடியுது. ஆனா weightல வந்து சுத்தமா சேஞ்ச் தெரியல. அதுக்கு அப்புறம் தான் வந்து நான் கொஞ்சம் அத பத்தி ரிசர்ச் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்கள் பாடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வெயிட் வந்து லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் பாடி டைப் வந்து எண்டோமார்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாடி டைப் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி நடக்கும். ஸோ சில பேருக்கு வந்துட்டு ஒரு வெயிட் லாஸ் டயட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சல்லுன்னு 5-6 kg குறைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் மீசோமார்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து வெயிட்டு ஏற்றுறது இறக்கிறது ஈஸியாக பண்ணிப்பாங்க. அண்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணாலுமே வந்து வெயிட் கெயின் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எப்பயுமே ஒல்லியாகவே இருப்பாங்க. பட் நம்மள மாதிரி பாடி டைப் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் ஒன்ஸ் கம்மி பண்ணோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா அதே வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து கண்டினியூவாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ குறையிறப்போ வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஒரு 2-3 kg ஒன்றா வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி பாடி டைப் இருக்கவங்க என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு டயட்டில் மெயினாக ஃபேட்டு அண்டு கார்ப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். ஃபைபரும் ப்ரோட்டீனும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். அண்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். ஸோ கார்டியோன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங்கு, ஸ்கிப்பிங் இதெல்லாமே வந்து கார்டியோவில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதால நமக்கு நல்லா வந்து வெயிட் லாஸ் தெரியும். ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம வந்துட்டு வாக்கிங் தான் சொல்லுவோம். ஸோ வாக்கிங் அண்ட் டான்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுவுமே கூட கார்டியோவில் தான் வரும். ஸோ நீங்கள் வீட்டிலே வந்து இந்த ஜும்பா ஒர்க் அவுட் அதுதான் பண்ணணும்னு இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டு நீங்கள் டான்ஸ் ஆடலாம். ஸோ அதனால் வந்து இந்த கார்டியோவில் வரும். அண்ட் ஸ்டெப்ஸ் ஏறுறது இறங்குறது இதுவுமே வந்து கார்டியோவில் தான் வரும். அண்ட் மெயினாக நீங்கள் கார்டியோ பண்ணணும்னு நினச்சிங்க உங்கள்கிட்ட இந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னா வாக்கிங் பண்ணுங்கள். ஸோ இப்போலாம் வந்துட்டு 10,000 ஸ்டெப்ஸ் அடே வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இன்னிலிருந்து 10,000 ஸ்டெப்ஸ் தான் நடக்கலாம்னு இருக்கேன். ஸோ இதுவும் வந்து நல்லா ஃபேட் பர்ன் பண்ணி நமக்கு வந்து பாடி நல்லா வந்து வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வெயிட் லாஸ் வந்து நடக்கிறதுக்கு இது போதும். பட் பாடி வந்து மசில்ஸ் கெயின் ஆகணும் அப்படின்னா கார்டியோ கூட சேர்ந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒரு 50 kg தூக்குறது அப்படிலாம் இல்லை. ஸோ 2-5 kg வச்சு நார்மலாக டெய்லி ஒரு 5-10 minutes வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து மார்னிங் எழுந்ததுமே வந்து க்ரீன் டீ கொஞ்சம் குடித்தேன். ஸோ வெறும் எம்டி ஸ்டமக்கில் வந்து க்ரீன் டீ குடிக்கக்கூடாது. கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு நீங்கள் அப்புறமா குடிச்சிக்கலாம். ஸோ க்ரீன் டீயில் வந்து சுகர் எதுவுமே வந்து போடாதீங்க. நம்ம வந்து ஃபாஸ்டிங் விண்டோவில் இருக்கிறதால அப்படி பண்ணால் தான் நல்லது. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் முஸ்லியில் இது போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுவுமே இது மட்டும் சாப்பிட்டா வந்து கண்டிப்பாக வயிறு ஃபுல்லாக வந்து. அண்ட் நீங்கள் முஸ்லி வாங்குறப்பவே வந்துட்டு இந்த ரைஸ் முஸ்லி அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. ஓட்ஸ் முஸ்லி அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி சாப்பிட்டு வந்து கொஞ்சமாக பொங்கல் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது மட்டும் சாப்பிட்டா சில டைம் வந்து பத்துறது இல்லை. வெளியே போகிறது ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப வந்து நீங்கள் டிஃபன் நார்மலாக சாப்பிட்றது அளவு கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு நல்லது. அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எதுவும் மசாலா அதெல்லாம் அரைச்சி போடாமல் ஜஸ்ட் ஆனியன் ஃப்ரை பண்ணி அதில் சிக்கன் போட்டு மசாலா எல்லாம் போட்டு பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஸோ இப்படி பண்ணால் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ இது கூட வந்து ஒரு 100 grams ரைஸு கொஞ்சம் ஃபைபருக்கு வந்து பொரியல் கொஞ்சம் அப்புறம் வந்து இந்த கிரேவி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா வெயிட் லாஸ்க்கு வந்து டயட் சிக்கன் மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப மசாலா தேங்காய் எல்லாம் போடாமல். ஸோ இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணணும்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணி நடந்துக்கிட்டேன். ஸோ மார்னிங் ஒரு 4,000 முடிச்சிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு முடிச்சுட்டு சும்மா தானே இருப்போம். அப்போ வந்து ஒரு 2,000 நடந்துடலான்னு சொல்லிட்டு இந்த கார்டனில் இந்த குட்டி செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே 2,000 ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூனில் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே உடனே படுத்துறது இல்லை வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறது அப்படின்றப்போ வெயிட் நல்லா போடும். ஸோ கொஞ்சம் ஒரு 1,000-2,000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. அந்த மாதிரி நான் நடந்துட்டேன். அப்புறம் நைட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விட்ச் ப்ரௌன் ப்ரெட்டில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்கு ஒரு ஃபுல் எக்கு வந்துட்டு ஃபுல் பாயில் மாதிரி போட்டு சாண்ட்விட்ச் வச்சுக்கிட்டு குக்கும்பர் ஒரு ஃபுல் குக்கும்பர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு ஃபைபர் வேணும்னா குக்கும்பர் வந்து இந்த தோல் எடுக்காமல் தான் சாப்பிட்ணும். இதுதான் என்னோடய டின்னரு. ஸோ இதுவுமே வந்து 6:45 எடுத்துக்கிட்டேன். 7:00 முன்னாடி சாப்பிட்ணுன்னு. ஸோ முடிச்சுட்டு வந்து நம்ம வாக்கிங் பேலன்ஸ் 2,000 ஸ்டெப்ஸ் நைட் நடந்துட்டேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோல் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நான் நடந்துட்டேன். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 6.5 kilometers வருது. 10,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கணும்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி 2-2,000 பிரித்து நடந்துக்கோங்க. ஸோ இந்த மற்ற மீதி 10 days நான் இப்படி தான் நடக்க போகிறேன்.
ஸோ வெயிட்டில் வந்து என்ன சேஞ்சஸ் வருது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு கண்டிப்பாக 100 டேஸ் சேலஞ்ச் நான் வந்து போடுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி வந்து வீடியோஸ் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.